ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டென்த்துக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்க, டெய்லி உங்களுக்காக வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து சயின்ஸில் இருக்கிற, அதாவது ஒன் வேர்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்ஸுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்காக இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது, சரியா? அதனால் அதாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது, அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, சரியா? அப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்து முடித்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்களா, அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும், சரியா? இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும், சரியா? சும்மா நீங்கள் வசாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ நல்லபடியாக நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிங்க. அஸ் வெல் அஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்காக ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது, டூ மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லாமே ஒரே பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. மொத்தம் இந்த பிடிஎஃப் ஃபைலில் ஒரு 11 பேஜ் இருக்குது. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.